தமிழ் மக்களுக்கு மிகச்சிறந்த பாடல்களை எல்லாம் கொடுத்த ஒரு கவிஞர் தான் காவிய கவிஞர் வாலி. அவர் எழுதின ஒரு மிகச்சிறந்த பாடல், அந்த பாடலோட பாடல் பிறந்த கதையை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் அந்த நாளில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு 10 பாடல்கள், மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த 10 பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இந்த பாடல் இடம்பெறும். சிவாஜி அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த 10 பாடல்கள் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தினா அதுலேயும் இந்த பாடல் வரும். இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அவர் இசையமைச்ச ஒரு முதல் 10 பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் இந்த பாடலுக்கு இடம் உண்டு. மிகச்சிறந்த பாடகரான டிஎம் சவுந்தரராஜனுக்கு பிடித்த 10 பாடல்களையும் இந்த பாடல் வந்து இடம்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாடலான இந்த பாடல் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் எப்படி எழுதினாரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. அது நேஷனல் பிக்சர்ஸும் ஏவிஎம்மும் சேர்ந்து எடுத்த ஒரு படம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய கலை உலக பயணம் அப்படிங்கிறது ஒரு நதி போல ஓடி கிட்டத்தட்ட 124 படங்களை நடித்து முடிச்சிடறாரு. இப்போ 1968 வருஷத்தில் அவருடைய 125வது படம், அதை வந்து ஏவிஎம் பேனரில் தான் நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாரு சிவாஜி கணேசன் அவர்கள். ஏவிஎம் சிவாஜி வச்சு 125வது படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த படம் யாருக்கு கையளிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஏவிஎம் வாரிசுகளில் ஏவிஎம் குமரன் அவர்கள்ட்ட வந்து இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கிறாங்க. ஏவிஎம்மில் இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா சினிமா பற்றின ஒரு நுண்ணறிவு கொண்டவர் ஏவிஎம் குமரன் அவர்கள். உலகம் முழுக்க சினிமாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க, எப்படி கேமரா பயன்படுத்தப்படுகிறது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இசை எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பட உலகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு புதுமை விரும்பியாக இருந்தார். அவர் இந்த படத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டார். சிவாஜி தன்னுடைய படத்தை இப்படி 125 படத்தை ஏவிஎம்மில் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு, அதே மாதிரி திரைக்கதை ஆசிரியர் ஜாவர் சீதாராமன், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வந்து பானர் மேன நடிப்பார்லே அவர், இன்னும் சில கதாசிரியர்கள்லாம் கூப்பிட்டு சிவாஜி இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கான அந்த 125வது படம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், அதுக்கு ஏற்ற கதையை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய கதைகளை அவங்க வந்து விவாதித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வங்காளத்தில் ரொம்ப புகழ்பெற்ற படமாக ஓடிக்கிட்டு இருந்த உத்தர் புருஷ் படத்தை வந்து தமிழில் வந்து மறு உருவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் யாருன்னா ஜாவர் சீதாராமன். அவர் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் பண்ணி ஒரு படத்தை உருவாக்குறாங்க. அந்த படம் தான் உயர்ந்த மனிதன். இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இந்த உயர்ந்த மனிதன் படத்துடைய கதைக்களமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கதைப்படி ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பணக்கார எஸ்டேட் முதலாளியுடைய மகனாக சிவாஜி கணேசன் இருப்பார். இந்த அப்பாவுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு பணக்காரர், தன் கண் முன்னால் ஒரு வேலைக்காரன் செருப்பு போட்டுட்டு வந்தான் தனக்கு எதிர அப்படிங்கிறக்க கட்டி வச்சு அடிக்கக்கூடியவர், ரொம்ப அதிகார திமிர் படைத்தவர், இந்த ஏழை பணக்காரன் பாகுபாடெலாம் ரொம்ப பார்க்கக்கூடியவர். ஆனால் அப்பாவுடைய இந்த குணாசியத்தை புரிஞ்சிக்காமல் சிவாஜி அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வேலைக்காரருடைய மகள், அந்த கதாபாத்திரத்தில் வாணிஸ்ரீ வருவாங்க, அவங்கள வந்து காதலித்து கல்யாணமும் பண்ணிப்பார். இது அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னா ரொம்ப கோவம் வந்துடும், நான் எவ்வளோ பெரிய முதலாளி, என் எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண வேலைக்கார மகளை கல்யாணம் பண்ணி அவங்கள எனக்கு சரிக்கு சமமாக ஆக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த பொண்ணை உயிரோட வீட்டுக்குள்ளே வச்சு கொளுத்திடுவார். இப்போ அப்பாவுடைய வார்த்தையை மீறவும் முடியாத, தன்னை நம்பி தன்னை காதலித்து அந்த காதலியை காப்பாற்றவும் முடியாத ஒரு பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் இல்லாத ஒரு பையனாக தடுமாறக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதராக சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த அப்பா என்ன பண்ணுவார், பையனே பிளாக்மெயில் பண்ணுவார், நான் சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சிவாஜிக்கு பிடிக்காத சவுகார் ஜானகியை வந்து திருமணமும் பண்ணி வச்சுருவார். இது படத்துடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய கதை. அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு 20-25 வருஷம் கழித்து நடக்க ஆரம்பிக்கும். சிவாஜியுடைய அந்த 50 வயதுகளை கடக்கக்கூடிய ஒரு பருவம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை வந்து மறைச்சிட்டு இந்த இளமை காலத்தில் செஞ்ச நிறைய தவறுகளை மறைச்சிட்டு பிடிச்ச பொண்ணோடையும் வாழ முடியாமல், பிடிக்காத மனைவியோடையும் வாழ முடியாமல், பணம் நிறையா இருக்குது இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு பணக்கார கதாபாத்திரத்தில் சிவாஜி ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருப்பார். இந்த இடத்துல இந்த மாதிரி ரொம்ப நிம்மதி இல்லாமல் அவர் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பரோட ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போகிறாரு. அங்கே போனவுடனே தன்னுடைய இளமை பருவத்து காதல், இந்த இளமை பருவத்து வாழ்க்கை, இந்த நினைவுகள்லாம் வந்து தன்னுடைய நண்பரோட பரிமாறுற மாதிரியான ஒரு காட்சி அந்த கதையில் வருது. இந்த படத்துடைய இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாடல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த பணக்கார சிவாஜி அவர்கள் தன்னுடைய நண்பரோட இளமை காலத்து நினைவுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி வர இடத்துல ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது ஏவிஎம் குமரன் அவர்கள் இந்த பாடல் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஐடியாவை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஹாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் இருக்கும், பாட்டு பாடுவாங்க, அதாவது பாடலை ரெக்கார்ட் பண்ணிட்டு நடிகர்கள் வாயசைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு படம் வெளிவந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்து எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. படத்தோட பேர் வந்து மை ஃபேர் லேடி அப்படின்னு சொல்லி. படத்தில் பாட்டு இருக்கிறது சகஜம். அதில் என்ன ஒரு புதுமை அப்படின்னு சொன்னால் படத்துடைய கதாநாயகன் ட்ரெக்ஸ் ஹாரிசன் என்ன பண்ணுவார்னா
ஒரு மலைச்சாரல கையில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவாரு. இதுல நடுவில் என்ன ஆகும்னா பாட்டு நின்று ரிதமிக்கா டைலாக் பேச ஆரம்பிச்சிருவார், வசனங்கள்லாம் வரும், அப்புறம் மறுபடியும் பாடுவார், அப்புறம் மறுபடியும் வசனம் வரும், மறுபடியும் பாடுவார், வசனம் வரும், இப்படியா போகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் இந்த மாதிரி பாடல்கள் இடம்பெற்றது. பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் வசனம் வரும், மறுபடியும் பாட்டு வரும், வசனம் வரும். இந்த முறையை தமிழ் சினிமாலேயோ இந்த இந்திய சினிமாவிலேயோ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது யாராலையுமே இதை வந்து செய்ய முடியாமல் இருந்தது. இதை வெள்ளக்காரன் செஞ்சான் அப்படின்னா எப்படி செஞ்சான்னா, அவன்கிட்ட மல்டி ட்ராக்கிங் ரெக்கார்டிங் சிஸ்டம் இருந்தது. அதாவது பாடலை தனியாக ரெக்கார்ட் பண்ண முடியும், வசனத்தை தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதை ரெண்டையும் ஒன்றா சேர்ப்பாங்க. ஏன்னா பாடிக்கிட்டு இருக்கும்போது வசனம் பேச முடியாது இல்லையா, அந்த பீட்டுக்கு இசை கருவிகளோட உதவியோடு பாடிக்கிட்டு இருக்கும்போது வசனம் பேச முடியாது. ரெண்டையும் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஒரே பாட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. அதுக்கு பேர் மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் சிஸ்டம் அப்படின்னு பேர். ஆனால் நம்மக்கிட்ட இருந்தது என்னென்னா சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் சிஸ்டம். இப்போ ஒளிப்பதிவு ஆரம்பித்தோன்னே ஒரே நேரத்தில் எல்லா வாத்தியங்களும் வாசிக்க ஆரம்பித்தோன்னா ஒருத்தர் வந்து பாடுவார். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா மறுபடியும் முதல்ல இருந்து இந்த பாடலை என்ன பண்ணணும், எல்லாரும் வாசித்து பாடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் எடிட் பண்ணி எல்லாம் சேர்க்க முடியாது. அதனால் இந்த பாடலுக்கு நடுவில் வசனங்கள் அப்படிங்கிறது வைக்க முடியாது. ஏன்னா எங்கே பாட்டை நிப்பாட்டுறது, எங்கே வசனத்தை ஆரம்பிக்கிறது, மறுபடியும் எங்கே இசையை ஆரம்பித்து எங்கே பாடுறதுங்கிற குழப்பம் வந்துடும் இல்லையா. அதனால் இந்த பாட்டுக்கு நடுவில் வசனம் அப்படிங்கிற அந்த ஹாலிவுட் பாணியை இங்கே யாராலையுமே செய்ய முடியாமல் இருந்தது. இப்போ சிவாஜி வந்து கதாநாயகன் வந்து தன்னுடைய நண்பரோடு அந்த பழைய நினைவுகளை பேசக்கூடிய இந்த பாடலில் இந்த மாதிரி பாடலும் வசனமும் இடம்பெற்றால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏவிஎம் குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு யோசனை வருது. இதை சொல்கிறார். மற்றவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறத பண்ணணும்னா மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் சிஸ்டம் வேணும், நம்மக்கிட்டே இருக்கிறதோ சிங்கிள் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னோடனே சரி நம்ம ஏன் யோசிச்சுக்கிட்டே பேசாமல் இசையமைப்பாளர்கிட்ட சொல்லுவோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்தோன்னா அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் பொறுமையாக கேட்குறாரு, அவருக்கு அந்த ஹாலிவுட் பாடல்களையும் போட்டு காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சரி உங்களுக்கு இதே மாதிரி பாட்டும் வசனமும் மாறி மாறி வரணும், இதை நம்மக்கிட்ட இருக்கிற சிங்கிள் ட்ராக் மெத்தட்லேயே நான் இதே மாதிரி ஒரு பாடல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இதை எப்படி இவர் பண்ண போகிறாரு, எந்த இடத்துல பாட ஆரம்பிப்பாங்க, எந்த இடத்துல வாசிக்க ஆரம்பிப்பாங்க, எந்த இடத்துல வசனம் வரும், வசனம் வந்தோன்னா மறுபடியும் எப்படி பாடலை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த சவாலை எப்படி எம்எஸ்வி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாடல் எழுதுறதுக்கு காவிய கவிஞர் வாலி அவர்கள் வந்து சேர்கிறார். அவர்கிட்ட இப்படி தான் பாடலும் சொல்லிடுறாங்க, பாட்டும் வசனமும் மாறி மாறி வரும் அப்படின்னு சொன்னால் என்ன சிச்சுவேஷன் பாட்டுக்கு அப்படின்னு வாலி அவர்கள் கேட்குறாரு. இந்த பாடலுக்கான ஒட்டுமொத்த சிச்சுவேஷனையும் ஏவிஎம் குமரன் அவர்கள் விளக்கி சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு. இப்படி வாழ்க்கையில் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறைத்த அந்த பணக்கார கதாநாயகன் அந்த இளமைக்க பருவத்து நினைவுகளை தன்னுடைய நண்பனோட அந்த நாள் ஞாபகங்களை அவன் வந்து பகிர்ந்துக்கிற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது அந்த நாள் ஞாபகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு வாலி பல்லவியை போடுறாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே அப்படிங்கிறது தான் அந்த பாடல். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. 50 வயதுகளை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய சின்ன வயசை பற்றி அவன் நினச்சி பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா வாலி அவர்களுக்கு அவருடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. வரிகளை போடுறாரு, பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோங்கிறாரு. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம். காவிய கவிஞர் வாலி அவர்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவருடைய மனசு முழுவதும் சினிமாவில் தான் இருந்தது, நாடகத்தில் தான் இருந்தது, பாடலில் தான் இருந்தது. அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது வாலியுடைய இளமை பருவத்தை செதுக்கியது அப்படின்னு சொல்லலாம். அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வரிகளை வந்து போடுறாரு. புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மலையிலே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே இந்த புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே அப்படிங்கிற வரியை கேட்டோன்னே எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப பரவசமாயிட்டார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. நான் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு ஏழ்மையான கேரளாவை வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ ரொம்ப ஒரு ஏழை குடும்பம்னா என்ன சொல்லுவாங்க குழந்தைங்களா, அப்பா நல்லா படிப்பா, படித்தாதப்பா வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை பள்ளி கொடுத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவருடைய மனசு எதில் இருந்ததுன்னா பாட்டில் தான் இருந்துச்சு. போகிற வழியில் நீலகண்ட பாகவதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடம் ஒரு பாட்டு கிளாஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாராம் ஒரு பாகவதர். அவர் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வெளியில் இருந்துக்கிட்டே தினமும் கேட்டு அந்த பாடல்களை பாடிக்கிட்டு இருந்துருக்காரு எம்எஸ் விஸ்வநாதன். ஒரு நாள் இவர் எதர்ச்சியாக பாடல் பாடிக்கிட்டு இருக்கும்போது யார் இந்த பையன் உனக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவே இல்லை இந்த பாட்டதெல்லாம் எப்படி பாடுறான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை குருதேவா நீங்கள் உள்ளே மற்ற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா அதை நான் வெளியே இருந்தே கேட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஆகா இந்த பையனுக்கு இசையில் இவ்வளோ பெரிய ஆர்வமா அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதனுடைய ஆரம்பகால வளர்ச்சிக்கு வந்து உதவினவர் வந்து அந்த நீலகண்ட பாகவதர். இப்போ இந்த வரிகளை கேட்டோன்னா அவருக்கு அவருடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிலே அப்படின்னு அழகா வாலி அவர்கள் வரிகளை போட்டிருப்பார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்
ரெண்டாவது சரணத்துல வாலிபர்கள் ரொம்ப அற்புதமான இடத்தெல்லாம் தொடுவார். ஒரு மனுஷன் எப்ப ரொம்ப எப்ப தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருப்பான், இந்த குழந்தை பருவத்துல முன்னிலைமை பருவத்துல தான், அதாவது இந்த பள்ளி கல்லூரி காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போன உடனே நிறைய சம்பாரிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும். அப்புறம் கணவனோ மனைவியோ வருவாங்க, அடுத்து குழந்தைகள் பிறப்பாங்க, அப்புறம் வயசான காலத்துல அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கான வாழ்ந்த அந்த நாட்கள் அப்படிங்கறது ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காக ஒரு மனிதன் வாழ ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா. அப்போதான் அந்த கடமை அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த கவலைகளும் வந்து சேர்ந்து வந்துடுது. இப்போ இந்த இளமை பருவத்தை பற்றி வாலிபர்கள் வரிகளை போட்டிருப்பாரு. பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்ததும் பாரு. பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இளமை பருவத்தில் இருந்ததை விட வசதி வாய்ப்புகள் வந்து ஒரு 20-25 வருஷம் கழித்து கூடுதலாகவே கிடச்சிருக்கும். நல்ல கணவனோ மனைவியோ அமைஞ்சிருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தில் இருப்பாங்க, வீடு காருன்னு இருப்பாங்க, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், சே சின்ன வயசில் இருந்த மாதிரி நான் இப்போ சந்தோஷமாக இல்லையே அப்படின்னு ஒரு உணர்வை கடக்கக்கூடிய ஒரு 50 வயது கடக்கும்போது எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு வாலிபர்கள் அற்புதமாக வார்த்தைகளை போட்டிருப்பார். பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கேயும் பாரு. 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே. மூணாவது சரணத்துல வெறும் தத்துவ முத்துக்கள் தான். அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன் நல்லவன் கெட்டவன் உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். என்னமே சுமைகளாய் இதயமே பாரமாய் தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான் அப்படின்னு சொல்லி ஒருவன் 50 வயதுகளை கடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இளமை பருவத்தில் அவன் செய்த தவறுகள் பற்றியும் தொலைந்து விட்ட அந்த இளமை பருவத்தை பற்றியும் எப்படி கவலைப்படுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக வாலியவர்கள் இந்த பாடலை எழுதி முடிச்சிருப்பார். பாடலை எழுதி முடிச்சோன்னா எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணிடுறாரு. ஆனால் எப்படி இதை ரெக்கார்ட் பண்ண போகிறாரு, பாட்டு வருது நடுவில் வசனம் வருது மறுபடியும் பாட்டு வருது, இல்லை இசைக்கருவிகளை வேற வந்து வாசிக்கணும், எப்படி இதை செய்ய போகிறார் சிங்கிள் ட்ராக்லன்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை சவால்கள் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக திட்டமிட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் சிஸ்டமில் இப்படி ஒரு பாடலை உருவாக்கி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சாதனை படைத்தார் அப்படின்னு சொல்லணும். இந்த பாடலில் ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிவாஜி அப்படியே ஓடி வந்து மூச்சு வாங்க அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு பாடுற மாதிரி இருக்கும். இந்த பாடலை கேட்டோன்னே டிஎம்எஸ்க்கு ரொம்ப உற்சாகம் தாங்க முடியல. அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு என்னென்னா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளேயே ஒரு 5-6 தடவை ஓடி வந்து அப்படியே மூச்சு வாங்க மைக்கு கிட்ட நின்று அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் சிவாஜி பாடுற மாதிரியே இருக்கும். இந்த பாடலை பாடிய டிஎம்எஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுத்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், படத்தில் தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து பாடகர்லேருந்து கவிஞர்லேருந்து இசையமைப்பாளர் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பாடல் அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகத்தை கொடுத்தது. எல்லாரும் இந்த பாடலை அவங்களுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தாங்க. இந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த பாடலை கேட்கும்போது எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்தது, தங்களுடைய வாழ்க்கையோட இந்த பாடலை பொருத்தி பார்த்தாங்க. அதுதான் இந்த பாடலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நம்ம பெரியவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு உழைச்சி ஒரு பாடலை உருவாக்கியிருக்காங்க. அதில் தான் அந்த நாளில் வந்த படைப்புகள் அப்படிங்கிறது அழியா புகழ் பெற்ற படைப்புகளாக இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. அதனால தான் அந்த பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் தமிழர்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.